இப்போ நம்ம காட்டு பகுதி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சித்தர்கள்ல ஒரு சித்தர் இங்க ஜீவசமாதி அறிஞ்சிருக்காரு. இது ரகசியமாவே இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய கட்டளை என்பதனால இந்த இடத்தையும் எதையும் நாங்கள் பேர் குறிப்பிட்டு சொல்லலை. இங்கே சஞ்சீவி மூலிகையிலிருந்து எல்லா மூலிகையும் இங்கே கிடைக்கும். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை இல்லை போயிட்டு தான் இருக்கு. ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் இங்கே வந்து அதிகமாக மக்கள் வந்துடுவாங்க என்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த பேரும் இதை இடத்தை பற்றியும் சொல்லாமல் நாங்கள் அப்படியே விடுறோம். நீங்கள் ஜஸ்ட் சொல்லி மட்டும் சொல்லுங்கள். செல்ஃபி இருக்கிறதெல்லாம் இந்த காட்டுக்குள்ள அபூர்வமான மூலிகைகளும் சித்தர்களுடைய தரிசனங்களும் கிடைச்சிருக்கு. இதனுடைய மகத்துவங்கள் ஏராளம். இங்கே வந்து போனாலே அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும், நோய்களும் குறையும் அப்படின்ட்டு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மேலே உங்களுக்கு தகவல் தேவைன்னா ஸ்கிரீனிங் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஜீவசமாதி இருக்கும் இடம். அங்கே அருகே செல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தூரத்துலேருந்தே இப்போ வீடு ஏற்றிட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா குகை இருக்குது. இதுவும் ரகசியமாக தான் இருக்குது. இதுக்குள்ளே யாரும் இது வரைக்கும் போனதும் இல்லை. இந்த மலையை சுற்றி பல குகைகள் இருக்குன்ட்டு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. அதில் சிலதை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன்.